கிருஷ்ணன் ஈரோடுங்க எழுதிங்க எழுதிக்கோங்க சார். இப்போ வந்து குரு நரேந்திர மோடி சார் வந்து ஒரு தனி மெஜாரிட்டி உள்ள அரசாங்கத்தை நடத்துறதுனால அவர் ஒரு பல சாதனைகளை புரிஞ்சிட்டு வர்றார். அவர் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, ஆனா பிரதமர் ஆகிறப்ப பல கூட்டணி நிர்பந்தங்கள் வரும், பல விதமான சிக்கல் வரும். ஏன் பாஜகவிலேயே கூட அவருக்கு ஒத்துழைப்பு கிடைக்காம போகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரால் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. ரெண்டாவது வந்துங்க சார், நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ இன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் நினைச்சிட்டு தப்பு தப்பா பண்ணுறது தானே நினைச்சேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் எப்ப நீங்க சொல்றீங்களோ அப்பவே நான் உங்க சைடு வந்துட்டேன் சார். இன்னைக்கு ஏன் நீங்க இன்னும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவே இல்லை? ஒரு ஒருத்தருக்கு தான் ஞாபகம் இருக்குது இது ஒரு புத்தாண்டா இருந்ததுன்னு. நரேந்திர மோடிக்கு கூட்டணியில சமாளிக்க முடியுமான்னு கேட்கிறார். ஏன்னா சென்டர்ல கூட்டணி தானே வந்தாகணும்னு. இப்பவே அவர் கூட்டணி தான் சமாளிச்சுட்டு வந்திருக்கார். ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம், பிஜேபி தலைமை ஒரு பக்கம், பிஜேபியில் ஒத்தொத்தர் ஒவ்வொரு பக்கம், இந்த கேஜுபாய் பட்டேல் மாதிரி ஜாதியை நம்பி அரசியல் நடத்துகிறவர்கள் ஒரு பக்கம், இதெல்லாம் போராதுன்னு, இவங்களெல்லாம் மேனேஜ் பண்றது போராதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேனேஜ் பண்றது ஒரு பக்கம், அங்க சிபிஐ வேணும்னு என்னென்ன பண்ணலாம்னு, கெடுதல் பண்ணலாம், குடி தோண்டலாம்னு பண்றது, அதை சமாளிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு பல விதங்களில் அவர் இப்பொழுதே கூட்டணி ஒரு மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கார். ஐ திங்க் யூ கேன் மேனேஜ் எனி சிச்சுவேஷன் தான் என்னுடைய அபிப்பிராயம். அண்ட் ஒரு ஹெட் ஒழுங்கா இருந்தாலே மற்றவங்கெல்லாம் விழுந்து பிடுங்க மாட்டாங்க. அது எங்க செய்ய ஒத்தொத்தரும் ட்ரபிள் மேக்கர்ஸ் எங்க ட்ரபிள் பண்ணலாம்ன்றத பார்த்துன்னு தான் பண்ணுவாங்க. எங்க தங்களுடைய ட்ரபிள் மேக்கிங் கொஞ்சம் பலன் அளிக்குமோ அங்கதான் செய்வாங்க. இப்ப கலைஞர் வந்து எதுல சென்டருக்கு மிரட்ட முடியும்? வரல குடும்பத்துக்கு பதவின்னா மிரட்ட முடியும், அதுவும் அதுல மட்டும் மிரட்டுவார். சோ இந்த மாதிரி ஒரு ஹெட் தீர்மானமா இருக்கார் அப்படின்னாலே மற்றவங்களாம் தே வில் ஃபாலோ இன் லைன். இப்ப ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க சார். என்ன சத்தம் கேட்டு? ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க சார். அவர் வந்து மேனேஜ் பண்ணாத கூட்டணியா அது ஏடிஎம்கே. அதுல இருக்கிற டிஸ்பரேட் எலிமெண்ட்ஸ், எவ்வளவு விதமான பேர்கள் அதில் கலந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள், திமுகவை பிடிக்காதவர்கள், திமுகவினால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைத்து விடாதா, வெற்றி கிடைத்து விடாதா, பதவி கிடைத்து விடாதா என்று அலைபவர்கள், இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க நிறைய பேர். சோ அந்த நல்லவங்களை வச்சுட்டு மற்றவங்களை மேனேஜ் பண்ற கலையை அவர் கற்றிருக்கிறார். அதுவும் ஒரு கூட்டணி தான். நம்ம வீட்டில் நம்ம பண்றதும் கூட்டணி தான். எல்லாம் நம்ம இஷ்டப்படியா நடக்கிறது? யாருன்னா அப்படி சொன்னா நான் நம்ப மாட்டேன். எல்லா இடத்துலயுமே கூட்டணிகள் மேனேஜ் பண்ணப்பட்டு தான் ஆக வேண்டும். மனிதர்கள் இரண்டு பேர் ஒரு விவகாரத்தை பண்ணணும்னா அது ஒரு கூட்டணி தான். அங்கே